ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் கிச்சன் என் சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லெமன் பிக்கிள் எலுமிச்சை பழம் ஊறுகாய். இந்த ஊறுகாய் வீட்லேயே சிம்பிளான மெத்தட் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ் போட்டு நிறைய உடம்புக்கு பிரச்சனையான ஒரு விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இந்த வீட்லேயே இந்த லெமன் பிக்கிள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது இல்லாத ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் நான் போட்டிருக்கேன். இது நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 2 கிலோ எலுமிச்சை பழம், 5 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வெந்தயம், 2.5 ஸ்பூன் கடுகு, 5 காஷ்மீரி ரெட் சில்லி, தேவையான அளவு பெருங்காயம், 400 ml எண்ணெய். இப்போ எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த தண்ணியில் வாஷ் பண்ணுறதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஏன் இதை இந்த மாதிரி வாஷ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எதனா இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இது வந்து சீக்கிரம் கெட்டு போகாது இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப நாள் ஷெல்ஃப் லைஃப்பும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ எல்லா லெமனும் அதில் போட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு அதை வந்து ஒரு நல்ல ஒயிட் கலர் கிளாத்தில் தொடச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், மஞ்சள் நல்லா கலந்துருச்சு. இப்போ எல்லா பழமும் தூக்கி நான் அந்த தண்ணியில் போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா கலந்து விட்டு வாஷ் பண்ணுங்கள். பாருங்கள், எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எலுமிச்சை பழத்தை வச்சுட்டோம். இப்போ வந்து ஒரு நல்ல ஒயிட் கிளாத் எடுத்து இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வாஷ் பண்ணி, ஐ மீன் ஒயிட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பழத்தையும் எடுத்துக்கிட்டு, நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல மஞ்சள் பழம் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஜாடியில் ஃபஸ்ட்டு வந்து லேயராக கொஞ்சம் உப்பு போட்டுற போகிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் உப்பு. இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 grams உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் தாராளமாக. இப்போ எல்லாத்தையும் நான் வந்து இதை வந்து சீடோடையே போட்டிருக்கேன். எந்த விதையும் நான் வந்து தனியாக எடுக்கலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எலுமிச்சை பழம் வந்து இந்த தொக்கு மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா இந்த விதையை எடுத்துடணும் நீங்கள். நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லேயர் லேயராக கொஞ்சம் உப்பு போட்டு ஃபுல்லத்தையும் ஜாடியில் போட்டு எடுத்து வைக்கிறேன். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக நல்லா குலுக்கிடணும். நீங்கள் வந்து உப்பு போட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா சரி வராது. நல்லா குலுக்கி அப்புறம் வந்து ஒரு வெள்ளை துணி எடுத்து, எதிர் பனியன் கிளாத்தோ இல்லை வெள்ளை மஸ்லின் கிளாத் எடுத்து நீங்கள் இதை வந்து கட்டி வச்சிடணும். ஸோ நீங்கள் இந்த எலுமிச்சை பழம் எல்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பனியன் கிளாத் வச்சு கட்டி எடுத்துகிட்டு டெய்லி திறந்து வைக்கக்கூடாது. இந்த பனியன் கிளாத்தோடையே தான் இந்த துணியோடய தான் வெளியில் வச்சு எடுக்கணும். நான் ஒரு 25 நாள் வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன். அது வந்து 1 in 2 days இதை வந்து ஓப்பன் பண்ணி குலுக்கி திருப்பி டைட்டாக கட்டி எடுத்து வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா ஊர் எலுமிச்சை பழம் ஊறியிருக்கு. நல்லா வந்து பாருங்கள், இப்போ எடுத்து நான் போலில் போடுறேன். ஸோ இன்னும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இதை டிலேடாக எடுத்து தாளிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். சீக்கிரமாக ஒரு இமீடியட்டாக நீங்கள் இன்ஸ்டன்ட் ஊறுகாலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்புத்தன்மை இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 1.5 ஸ்பூன் கடுகு, 1.5 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம், அப்புறம் கட்டி பெருங்காயம், காஷ்மீரி ரெட் சில்லி, இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து 1.5 ஸ்பூன் கடுகும், 2 ஸ்பூன் வெந்தயமும், கொஞ்சம் கட்டி பெருங்காயம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் காஷ்மீரி ரெட் சில்லி, ஏன்னா இது கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால் ஒரு 5 மிளகாய் இதை போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வந்து ப்ரௌனாக ரோஸ்ட் ஆயாச்சு. இப்போ இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு அடுப்பில் கடாயை வச்சுக்கிட்டு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ml ஆஃப் ஆயில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு எந்த ஆயில் தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சூடாகட்டும். சூடான உடனே மிச்சம் வச்சுருக்க கடுகு, அதை இதில் போட்ட உடனே
நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் எதுக்குன்னா, நல்லா கடுகு எல்லா கடகும் உடையணும். அந்த எல்லா கடகும் உடஞ்சிச்சுனா தான் இந்த ஊறுகால நல்லா அழகாக தெரியும். அது இல்லாத இப்போ பார்த்தீங்கன்னா, சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த எலுமிச்ச பழத்தை நம்ம இதில் சேர்த்துக்கணும். இது நல்லா வந்து நல்லா பொறிஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். சிம்மில் வச்சு இப்போ எல்லா ஊறுகாவும் நீங்கள் எல்லா எலுமிச்ச பழத்தையும் நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு நல்ல ஒரு கிளறு கிளறிக்கோங்க. இதில் மிளகாத்தூள் 5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். அந்த மிளகாத்தூளை போட்டிருக்கோம், பிளெயின் மிளகாத்தூளை போட்டுக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் மிக்சியில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா தூளையும் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த நேரத்தில் அடுப்பு சிம்லியே இருக்கட்டும். பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக அழகாக பியூட்டிஃபுல் கலர் வந்திருக்கு. பாருங்கள் பாருங்கள் நல்ல எண்ணெய் எல்லாம் மேலே தெளிஞ்சு வந்து சூப்பராக. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக தெளிஞ்சு வந்திருக்கு. இதை வந்து நான் ஆற வச்சு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இதை எப்போதுமே ஊறுகாய் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா இதனுடைய சால்ட் அண்ட் ஆசிட் கண்டென்ட் இருக்கும் அந்த பிளாஸ்டிக்ஸில். அந்த பிளாஸ்டிக்கோட இந்த ஊறுகாய் வந்து ரியாக்ட் ஆகும். அதனால் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிறதுனால தட் இஸ் நாட் எ ஹெல்தி ஒன். நீங்கள் எப்போதுமே ஜாடியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஊறுகாய் போட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.